கரெக்டா பிடிக்கும், நல்லா கடிச்சிருவாங்க. ஏய் கைய கடிச்சோம் என்ன ப்ரோ, நீங்க கரெக்டா பிடிக்கணும் இல்ல கைய கடிச்சிருவோம். என்ன ப்ரோ குழம்பு கண்டுறீங்களா? அண்ணா கொஞ்சம் பக்கத்துல வரும். ஆனா நான் எதிர்பார்த்து வந்தது ஃபைட்டு தான், பீட்டா விஸ்டா. ரோட்ல இருக்க உருளைக்கட்டையை எடுத்துட்டு வந்து பவுல்ல சொரி வச்சிருக்கீங்க, அவ்வளவு பெருசா இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து குறவை குட்டி, ஸ்னேக்கட் குட்டி. திருச்சிக்கு வந்திருக்கேன், அபிப்ரோட வீட்டுக்கு வந்திருக்கேன். எதிர்பார்த்து வந்தேன் இருக்கு, ஒரு பெரிய டேங்க்ல வந்து நிறைய கச்சக்கமா வச்சிருக்காரு. அதை தாண்டி இன்னும் வித்தியாச வித்தியாசமா அவர் வந்து ஆத்துல புடிச்சது, குட்டையில புடிச்சது, நண்டு வச்சிருக்காரு, அந்த மாதிரி கின்னி பிக் இருக்கு. சோ தினுசா ஒரு சிலதெல்லாம் வச்சிருக்காரு. என்னென்ன இருக்கு, எப்படி மெயின்டைன் பண்றாரு, ஃபீட் பண்ணியுமே வந்து நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இதுல சேரு மாதிரி இருக்கு, இதை காட்டுறீங்க, என்ன இருக்கு இதுல? இது வந்து வயல் நண்டு ப்ரோ. வயல் நண்டா? வயல் நண்டு. வயல் நண்டு நீங்க புடிச்சிட்டு வந்து வச்சிருக்கீங்களா? எங்க இருக்கு? எங்க இருக்குன்னா இந்த தொட்டிலையா? ஆ தொட்டியில ஒரு 10 நண்டுக்கு கிட்ட இருக்கு. இங்க ஒன்னு பெருசா இருக்கோ? இங்க இருக்கு, இங்க ரெண்டு இருக்கு. கையில எடுக்க முடியாதா? ஆ எடுக்கலாம் எடுக்கலாம். மண்ணு கலர்ல இருக்கனால எனக்கு அந்த அளவுக்கு. அவங்க ரொம்ப ஹைட் ஆவாங்க, ரொம்ப பயங்கரமா ஹைட் ஆவாங்க. இன்னொன்னு சமயம் கிள்ளி விடும். இந்த செட்டப் இப்படிதான் பண்ணணுமா? ஆமா, இது வந்து இப்படிதான் பண்ணணும்ல. அதோட நேட்டிவ்ல இந்த மாதிரி மண்டை தான் அது கூடு கட்டும். இப்படியே பாத்தீங்கன்னா மண்ணெல்லாம் உருண்டு உருண்டையா இருக்கா? ஆமா ஆமா. இது எல்லா உருண்டையும் அதுங்க அப்படி எடுத்து இப்படி அடிக்க வைக்கிறது. அது சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த உருண்டை பேலன்ஸ் போட்டுருவாங்களே, அதுதான். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒன்று இருக்கா, அது பொந்து கட்டிட்டு உள்ள போறதுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு நம்மள்ட்ட. நேத்தெல்லாம் இங்க பயங்கர பொந்தெல்லாம் கட்டி இருந்துச்சு, கொஞ்சம் மூடிடுச்சு. எடுத்துக்காட்டுங்க, பெருசா இருக்கு. இது நீங்களே பிடிச்சதா? ஆமா ப்ரோ. எத்தனை பிடிச்சி வச்சிருக்கீங்க இந்த மாதிரி? 10 இருக்கு ப்ரோ. அதுல சும்மா இதெல்லாம் ஆசைக்குதான். ஃபீடு என்ன போடுவீங்க இருக்கு? ஃபீடு வந்து ஃபிஷ்ஷு போடுவோம். ஃபிஷ்ஷு நல்லா விரும்பி சாப்பிடுவோம். நான் அதெல்லாம் இப்போ காட்டுறேன். இந்த பக்கத்தில் ஒற்றே இருக்குல்ல, இதில் ஒட்டுறேன். இதில் ஏறி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று பிடிச்சி விட்டுறேன். பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாகவும் இருக்குங்க, கொஞ்சம் பெருசு இருக்கு. இதெல்லாம் கடிக்கிறதும் செம்மையாக கடிக்கும். ஓகே, பிடிக்கிறப்ப ஜாக்கிரதையாக பிடிக்கணும். இதெல்லாம் கடிச்சிடும். இந்த மாதிரி 10 இருக்கு. இதுல இதுல பொந்து கட்டி ஒளிஞ்சுக்கோங்க. இங்க பொந்து கட்டி இது மூடி இருக்கு. இதுக்குள்ள நடந்த கால் வச்சு ஃபுல்லா இருக்கும். இது ஆக்சுவலா ஒரு பக்கம் ஃபுல்லா மண்ணும் ஒரு பக்கம் தண்ணியும் வச்சிருந்தேன். ஒரே நாள்ல எல்லாத்தையும் ஷேப்பை மாத்துச்சு. போக ஒன்னு பொந்து கட்டுச்சு, இன்னொன்னு போய் சண்டை போட்டுச்சு, மாறி 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 இப்ப இந்த மாதிரி நிக்குது. ஓகே, ஃபீட் பண்றேன் பாருங்க. அதுக்கு இது ஃபஸ்ட்டு சாப்பாடு நம்ம கொடுத்தோனாலுமே அது பயப்படும் அதை வாங்குறதுக்கு. கையில் பிடிச்சிருச்சா? லைட்டாக பிடிச்சிருக்கு. அது சாப்பாடுன்னு அது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா ரெண்டு கையிலையும் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சோம். இது ஆரம்பிச்சிட்டான்ல, அது இப்போ வாழ்ட்ட ஆரம்பிக்குது. எலும்பு கிட்டே போகும்போது இந்த எலும்பு கடிக்கிற சவுண்டெல்லாம் கேட்கும். இவனுக்கு ஒன்று கொடுத்துருவோம், பக்கத்துலேயே வந்து நிற்கிறோம். கியூட்டா இருக்குல்ல, எனக்கு இதெல்லாம் கியூட்டா தெரியும். எனக்கு கொடூரமா தெரியுதுப்பா. நீங்க ஏதாச்சும் ஹேண்ட் ஃபீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குல்ல. எனக்கு இதுக்காக ஹேண்ட் ஃபீட் பண்ணும்போது அந்த அழகா அது அது வாங்கி சாப்பிடுறது நல்லா இருக்கு. ரெண்டு வாழையே தான் கட்சின்னு இருக்காரு. ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இது தலையில இருந்து ஆரம்பிக்குது. எப்படி பிக்குது பாருங்க, நண்டு மாதிரியே பிக்குது. ஆமா, சரி நான் அப்படியே ஓரமா போயிட்டோம்னா அவன் பாட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான், நம்மள பார்த்து டைவர்ட் ஆகும். அடுத்து பார்ப்போம், அடுத்து ஃபைட்டர் பார்ப்போமா? இது அப்படியே ஓரமா வச்சிருவோம், பாதி நேரம் கழிச்சு என்ன நிலைமையில மீன் இருக்குன்னு பார்க்கலாம். என்ன ப்ரோ குழம்பு கிண்டுறீங்களா? அண்ணா கொஞ்சம் பக்கத்துல வரும். எல்லாமே ஃபைட்டரா? ஆமா ப்ரோ, எல்லாமே ஹோம் ரைடர்.
உங்களோட பிரீடு தான். ஆமாம், இதில் மல்டி கேலக்ஸியும் ரெட் கேலக்ஸியும் இருக்குது. மல்டி கேலக்ஸி ரெட் கேலக்ஸி. ஆமாம், எல்லாம் ஆனால் செல்லஃபைனு ப்ளூ பிளாக்கு. ஆ, இதில் அடல்ட் ஆனதெல்லாம் வித்துட்டேன் ப்ரோ. பாருங்க காப்பரை வைத்தாரு குரூப்பில். ஏய், காப்பர் அவதார் ப்ரீட் பண்ணியிருந்தீங்களா இல்லை இதில் வருது? காப்பர் அவதார் எப்பயோ ப்ரீட் பண்ணது ப்ரோ. இது வந்து குட்டியோட இருந்துச்சு. சரி, இதையும் குட்டியோட கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு இதை மட்டும் எடுத்து வச்சேன். அது இன்னும் குட்டியாகவே தான் இருக்கும். கலர் டர்ன் ஆனதெல்லாம் வித்துட்டீங்க, இதில் இன்னும் டர்ன் ஆகிட்டு கலர் டர்ன் ஆனது சைஸ் எடுத்ததை வித்துட்டேன். ஓகே, இதில் இன்னும் சைஸ் எடுக்காதெல்லாம் அப்படியே இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஏஜ் என்ன, எவ்வளோ மாதம் ப்ரோ இருக்கும்? ஒரு 4 மாதம் இருக்கும் ப்ரோ. ஸ்லோ க்ரோத். நான் ரொம்ப கம்மியாக ஃபிட் பண்ணேன். ஓகே, நான் நடுவில் உங்களுக்கு தெரியுமே நிறைய ட்ராவல் பண்ணதுனால ஃபீடு வந்து பெருசாக கொடுக்கல. பேலட் ஃபீட் தான் கொடுத்தோம். ஓகே, பேலட் தான் போட்டீங்க. என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்க? நான் மிக்சடு ப்ரோ, எப்போ ஒரே ப்ராண்ட் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இதில் இப்போ எவ்வளோ ஃபைட்டர் இருக்கும்? இதில் வந்து ஒரு 130-140 இருக்கும் ப்ரோ. 130-140. வாம்ஸ் இந்த மாதிரி வாரத்துக்கு இருக்க போடுவீங்களா? ரெகுலராக வாம்ஸ் ஃபீட் பண்ணிருந்தேன். ஓகே, நம்ம டிராவல் நடுவில் நிறையா பண்ணதுனால பேலட்டு மைக்ரோ பேலட் போடுவேன். ஓகே, இதுக்கு இந்த சைஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே மைக்ரோ பேலட் தேவைப்படாது. பேலட் மைக்ரோ பேலட் எல்லாமே வச்சு இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. ஓ, சின்னதெல்லாம் இருக்கும். மிக்சராக இருப்பாங்க. எவ்வளோ வாம்ஸ் வாங்கி போடுவீங்க? வாரத்துக்கு ஒரு 200 ரூபாய்க்கு வாங்குவேன். 200 ரூபாய்க்கு இல்லை, இந்த ஒரு பேட்சுக்குன்னா வாரத்துக்கு 100 ரூபாய்க்கு வாங்கினா போதும். 100 ரூபாய்க்கு தெரிச்சு இல்லை, சென்னையிலலாம் கம்மியாக வரும்ல? எனக்கு தெரியல. நீங்கள் பொன்மலை சந்தையில் எடுத்துருவீங்களா? ம், பொன்மலை சந்தையில் எடுத்துருவேன். இப்போ இந்த மொத்த மீனுக்கு நான் 30 ரூபா பாக்கெட் வாங்கினா கரெக்டாக இருக்கும் சென்னையில். ம், வெறும் பிளட் வாம் ஃபிட் பண்ணாதான். நான் மிக்ஸ் எனக்கு இதுதான் கணக்குலாம் இல்லை ப்ரோ. நம்ம திடீர்னு நினச்சா பேலட்டே ஃபுல்லாக கொடுப்பேன், திடீர்னு பிளட் வாமே ஃபுல்லாக கொடுப்பேன். இல்லையா, கிரிண்டல் வாம் இருக்குது, நல்லா இருக்குன்னா கிரிண்டல் வாம் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஃபீடாக என்ன கொடுப்பீங்க பிறந்தோன்னே? வினிகிரில் கொடுப்பேன். வினிகிரில். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆர்டிமியா. ஆர்டிமியா, அதுக்கப்புறம் தான் இந்த பில்லட்டு, டாப்னியா, மீனா. ஆமாம், இதெல்லாம் மாலிச்சா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, மோலி குட்டிங்க. ஹாபிக்காக வச்சுருக்கீங்களா இல்லை சேல்ஸ் தானா? சும்மா ஜாலி, குட்டியாக இருக்கிறப்ப அழகாக இருக்குது. இது பெருசாகிடுச்சுன்னா நான் வச்சுக்க மாட்டேன். ஆ, அதான் எல்லாமே குட்டிஸாக தான் இருக்குது. எனக்கு இந்த பிளாக் கலர் டப்பில் வந்து அழகாக, ஒயிட் கலர் மாலி நல்லா துண்டாக தெரியுது. வெள்ளை வெள்ளையாக அப்படியே ஓடுது. வீடியோவோட நேரில் தான் அது நல்லாயிருக்கு. வீடியோல ரிஃப்ளெக்ட் ஆகி ஒயிட்டா தெரியுது. இங்க நேர்ல நம்ம பாக்குறப்ப நம்ம கண்ணுக்கு ரிஃப்ளெக்ஷனே தெரியல, சூப்பரா தெரியுது. எல்லாத்துலயுமே ட்ரிஃப்ட் போட்டிருக்கீங்களோ? அதெல்லாம் நானே கலெக்ட் பண்ணது ப்ரோ. இங்க இருக்கிறதுல ட்ரிஃப்ட் வந்து உங்களுக்கு பிடிக்குமா இல்ல மீனுக்கு அதெல்லாம் யூஸ் இருக்குன்னு போட்டிருக்கீங்க? இல்ல, எனக்கு பிடிக்கும், அது ஒரு நல்ல லுக் தரதா ஃபீல் பண்ணுவேன். ஆனா நம்மளால வாங்குற அளவுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணீங்க ரோட்ல காட்டில் அந்த மாதிரி எடுத்தது தான். ஓ, இப்போ இதுவுமே அப்படிதானா? இந்த அது அதில் வந்து ஒரு வுட்டு ரெண்டு வுட்டு கட்டி வச்சிருக்கேன். ஓகே ஓகே, ஒரு வுட்டு இப்போ எடுத்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இது இந்த ரெண்டு பீஸ் மட்டும் தான் நான் காசு போட்டு வாங்கினது. குட்டியோண்டா இருக்கிற ரெண்டு பீஸ் இருக்குல்ல, அது ரெண்டு மட்டும் தான் நான் காசு போட்டு வாங்கினது. மற்றதெல்லாம் நீங்கள் பொறுக்குனது? மற்றதெல்லாம் பொறுக்குனது. அது என்னது ஸ்னேக் ஹெட் இருக்கா? ஆமாம், எனக்கு ஸ்னேக் ஹெட் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இதெல்லாம் ஆற்றுல பிடிச்ச மீனை வச்சு வளர்த்துட்டு இருக்குன்னு பாங்க. ஆனால் அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிஷ்னு வளர்த்தவங்களுக்கு. நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க? இது குறவம்பாங்க. குறவை கையில் மாட்டே மாட்டாது, வளவாளும் ஓடுமே. ம், ஆமாம். இப்போ இதுக்கு ஃபிட் பண்ணலாமா? ஆ, இதுக்கு என்ன ஃபிட் பண்ணுவீங்க? இதுக்கு வந்து சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரானு எடுத்துட்டு வாங்க போடலாம். ம், ஓகே. என்ன ப்ரோ அது? சிக்கன் ப்ரோ. சிக்கன், சரி போடுங்க. இப்படி எப்பயுமே ஒளிஞ்சிக்கிட்டே தான் இருக்குமா? இல்லை, நான் ஃபீட் பண்ணுறப்பெல்லாம் ஆக்டிவாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பயப்படுது. கேமரா இன்னும் பக்கத்தில் போட வரும். இன்னொன்று போட்டா பக்கத்துலேயே போட வரும்.
கிரிண்டல்வால்ல சாப்பிடும் ப்ரோ. ஆனா பில்லட்ஸ் பில்லட்ஸ்க்கு இன்னும் ட்ரைன் ஆகல. இதெல்லாம் ஏஞ்சல்ஸா? ஆமா ப்ரோ. ப்ரீடிங்காக வச்சுருக்கீங்களா இல்லை சும்மா வளர்க்குறீங்களா? இல்லை இல்லை, ப்ரீடிங்க்கு ப்ரீட் பண்ணுற ஐடியா இருக்கு, அதே சமயம் இப்போதைக்கு சும்மா வச்சுருக்கேன். அவர் கேள்வி கேட்டால் கேள்வியில் ரெண்டுத்துக்கு ஆன்சர் பட்டீங்க. ப்ரீடிங் ட்ரை பண்ணலான்னு இருக்கு, ஆனால் இப்போ சும்மா வளர்க்குறேன். வாங்குறப்ப ப்ரீட் பண்ணுற ஐடியாவில் வாங்கல, இப்போ ப்ரீட் பண்ண சைஸ் நல்லா வாங்குறப்ப இந்த சைஸில் வாங்கிங்களா? ம், ஆமாம். ஓகே, அடுத்து ப்ரோ பார்த்துடலாமா? ஆ, அந்த ஸ்னேக் இருக்குல்ல? ஆமா, அது ப்ரீட் ஆகி குட்டி போட்டுச்சு. அப்படியா? அதோட குட்டி தான் இதெல்லாம். ஆனா குறவெல்லாம் வீட்டுல பிறந்து நான் பார்த்ததே கிடையாது. பயந்து வந்து ஒளிஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கு. இதுங்க நல்லா ஆக்டிவா மேல சுத்திட்டு, இது பிறந்ததுல இருந்து நமக்கு பழக்கப்படுது இல்ல? அது வந்து தண்ணி மாத்தினா, இப்ப தண்ணி மாத்தினேன் அந்த ஷாக்ல உட்காந்துட்டு இருக்காட்டுக்கு. ஓ, சோ இதெல்லாம் வந்து குட்டில இருந்தே நம்மள பார்த்து பார்த்து பழகிறதுனால அந்த தைரியம் இருக்கும். இப்போ இது அடல்ட் ஆகிட்டேனா ஏன் வரல வந்து கடிக்கும். அவ்வளவு நல்லா இருக்கு, யோசிக்காதீங்க. அது தாண்டி இதுல என்ன மீன் இருக்குதா? இதுல இருக்கிறது எல்லாமே ரிவர் ஃபிஷஸ் தான். இன்னொன்னு இருக்கிறது பேர் வந்து, பேர் வந்து சரியா தெரியல, ஆனா டானியல்ஸ் ஃபேமிலி, அதாவது ஜீப்ரா ஃபிஷோட ஃபேமிலி. ஓகே ஓகே, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. இதோட பேர் முன்னாடி ஏதோ நேம் வரும், பின்னாடி டானியல்ஸ் தான் இதுக்கும் வரும். ஓகே. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கல்லு கெண்டம்போம், அந்த கல்லு மேலே வந்து சக்க ஃபிஷ் மாதிரி இருக்குல்ல, அது வந்து கல்லு கெண்டம்பாங்க. ஓகே. அப்புறம் ஒரு சின்ன ஜிலேபி மீன் ஒன்று உள்ளே இருக்கும். ஜிலேபியா? ஆமாம், டிலாபியா இருக்கும். கண்டேபிடிக்க முடியாது, எங்கேயாச்சும் சுற்றி இருக்கும், உரத்தில் இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டிம்ப் இருக்கு, ஸ்டிம்ப் ஸ்னெயில் இருக்கு, ஸ்னெயில் இங்கே எல்லாமே வந்து ஆனால் ஆற்றுல வந்து பிடிச்சதான். ஆமாம். ஓகே, ஸ்னெயில். எனக்கு இருக்கிறதுல எனக்கு இது பிடிச்சிருக்குதுன்னா குறவா தான். இது இது வளர்ந்துச்சுன்னா ரொம்ப ஆக்டிவாக நல்லா இருக்கும். ஓகே, இப்போ யூடியூபர் யாராச்சும் வந்து இந்த குறவை குட்டியை கேட்டானா என்ன பண்ணுவீங்க? நீங்களாக இருந்தால் கொடுக்கலாம், வேற யாராச்சும் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டீங்க, சட்டையை கிழிச்சிட்டு சண்டையை போயிருவீங்க. ஆமாம், இதை யூஸ்வலாக வாஷ் பண்ணிட்டு ஃபீட் பண்ணுவேன், இன்னைக்கு அப்படியே டேரெக்டாக ஃபீட் பண்ணலாம். கருவக்குட்டிலாம் சாப்பிடுவாங்க. ஆ, இதுதான் ஃபீடியாவா? பில்லட்லாம் சாப்பிட மாட்டதா? பில்லட்லாம் சாப்பிடாது இன்னும். மற்ற விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுக்கும், ஏன்னா அது இன்னும் இன்னும் பழகலை. அது கொஞ்சம் நாள் தான் ஆகுது. கருவக்குட்டி மட்டும் குட்டியில தான் இங்கே இருக்கிறதுனால. சக்கர் கட் ஃபிஷ் வந்துருக்கு. சாரி, சக்கர் கட் ஃபிஷ் கல்லுக்கெண்ட. கேமரா பக்கத்தில் கொண்டு போனால் எல்லாமே நம்ம பதிந்துரு. எங்க நீங்கள் கொஞ்சமாக வீடியோ எடுத்து போட்டால் தானே, அது நம்ம கேமராக்கு பழக்கம். சரி, ஃபைட் இருந்து பார்ப்போமா கீழே? இது நம்ம ஹோம் ரீடில் அந்த காப்பர் அவதார், அதா காப்பர் வத்தன மாதிரியே இருக்கு. ஆஹா, ஃபேன்சி பீட்டா மாதிரி இருக்கு. இந்த ஒயிட் கலர் இதுக்கு மட்டும் ரொம்ப நிறைய வந்துருச்சு, அதனால அப்படி தெரியுது பார்க்க. இது ப்ரோ? இதுவும் ஹோம் ரீட் தான், ரொம்ப டாப் குவாலிட்டி இல்லாம ஒரு ஒரு நார்மலான குவாலிட்டி ரெட் கேலக்ஸி. இதோட நல்ல கேலக்ஸிலாம் நீங்க போட்டுருக்க அந்த கம்யூனிட்டி ஆங்கிள் இருந்துச்சு. ஆமா, அதெல்லாம் நல்ல குவாலிட்டி ரெட் கேலக்ஸி. இதெல்லாம் வந்து கொஞ்சம் லோவா இருக்கும். ஓகே, இதெல்லாம் சேலுக்கு வச்சிருக்கது ப்ரோ. ஹோம் ரீடா? என்னோடது இல்ல, ஹோம் ரீட் இல்ல, அது ஃபீமேல் இதோடது. அங்கிட்ட கீழே டப்பாவில் இருக்கதா? அதெல்லாம் ஹோம் ரீட், சும்மா பாட்லிங் போட்டிருக்கேன், செலஃபன் வந்தது. ஓகே ஓகே, செலஃபன்ஸ்லாம் ஏன் பாட்லிங் பண்ணுறீங்க? செலஃபன் சில டைம் கலர் எடுத்துகிட்டு பாட்லிங் பண்ணதுக்கப்புறம். ஆ ஆ, எனக்கு ஏன்னா எனக்கு குறவை தான் பிடிச்சிக்கிட்டே இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன ப்ரோ, ரோட்டில் இருக்க உருளைக்கட்டை எடுத்துகிட்டு வந்து பவுலில் சொரி வச்சிருக்கீங்க, அவ்வளோ பெருசாக இருக்கு. இதுனா மூணு அடி கட்டையாக இருக்கும் போல இருக்கு, பவுலோட அகலமே கம்மியாக தான் இருக்கும். இது ஆக்சுவலாக சின்ன பவுல் இல்லை, ரொம்ப பெரிய பவுல் பார்க்கலாம். பெரிய பவுல் தான், பெரிய பவுல் தான் ப்ரோ. கைக்கு ஆனால் கட்டை அதோட எவ்வளோ லென்த், எங்கேயோ போகுதுல்ல
சரி நல்லா இருக்கும் அந்த மாதிரி பிளான்ட் போட்டு ஏறினா வித்தியாசமா தான் இருக்கு. ஓ மணி பிளான்ட் இதை அப்படியே ஏத்தலான்ட்டான். ஓ பிளான்ட் ஃபுல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா இருக்கும். ஒரே ஃபைட்டர் மட்டும் இருக்கோ. ஆமா காப்பர் அவதார் இருக்கு. ஜெயிண்டோ இல்ல இது சின்ன இது நார்மல் பீட்டா தான் சின்னது இல்ல அடல்ட் ஏஜ் ஆனது. ஓகே ஓகே இது நம்மளோட ஹோம் ரீட்ல வந்து கஸ்டமர் என்னன்னா மீனும் சைஸ் கட்டையும் பெருசா சொருவிட்டீங்க அது பார்க்க ஏதோ 25 ரூபாய் பவுல் மாதிரி இருக்கு. நல்லா சரியான சைஸ் மீன் உங்க ஹோம் ரீடா? ஆமா ப்ரோ இது நம்மள்ட இருந்து கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் அவர்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு மாதிரி கடைசியில திருப்பி என்கிட்ட வந்துருச்சு. ஓ வீடு விட்டு கூடு போய் வந்திருக்கா அப்படி சொல்ல முடியாது வீடு விட்டு வீடு போய் வந்திருக்கு. இது என்னது ப்ரோ? சங்கு காமிட்கிறார். எனக்கு இது சங்கு அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இது பெரிய சங்கு. இது டேங்க் போலாம். இந்த இது எல்லோ கலர்ல இருக்கா வச்சுங்களா தண்ணி டேனின் வாட்டர். ஆமா நம்ம வழக்கமா பாதாம் மேல போடுவோம் இல்ல இது நான் வந்து எல்டர்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ஸ்வீட் பாட் மாதிரி வத இல்லாத ஒரு ஸ்வீட் பாட்டு. ஓகே கொடைக்கானல் போயிட்டு வந்தப்ப அப்போ வுட்ல இருந்து டானின் வரல இதுல இருந்தா வந்து அதுல இருந்தா வந்து இந்த இதுல நான் பாதாம் மிளக் பதிலா அதை யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே கொஞ்சம் வேற யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எப்படி இருக்கும்னா இதுங்களுக்கு ஹியூமிடிட்டி ரொம்ப தேவைப்படும். உள்ள திறந்தோடனே ஒரு கத கதன்னு இருக்கும் அது ஈரப்பதம் தெரியும் ஃபீல் ஆகும். ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கணுமா? ஆமா ஹியூமிடிட்டி இருக்கணும். அதுக்கு கையில எடுக்கலாமா? அதை எடுக்கலாம். கடிக்குமா? வெளில வந்துச்சுன்னா கடிக்க ட்ரை பண்ணும். அஷிஷோ கரெக்டா பிடிக்கும் வந்துருமோ வந்து கிடைச்சிருவாங்க. அங்கே ஒரு உட்டு போட்டிருந்தேன் ஏறி வெளில குச்சிருச்சு அது வெளில செல்லை விட்டு வெளில வந்தே கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்துச்சு. ஓகே அப்புறம் இறந்து செல்லும் பாடியும் அப்போ அட்டாச்சா இருக்கா? அட்டாச் இல்லை நான் உள்ள இந்த எம்டி ஷெல்ஸ் போட்டிருப்பேன் கவனிச்சிங்கன்னா தெரியும். இது எதுக்காகனா அது வளரும் போது செல்லு மாறிக்கும். ஓகே நம்மளோட கடல்ல ஆத்துல இந்த மாதிரி இருக்கிறது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சங்கு பாடியோட சேர்ந்து இதோட செல்லும் குரோ ஆகும் தானே? இல்லை இல்லை செல்லு இதோடதே கிடையாது நத்தையோடது. ஓகே அப்படியா? ஆமா நத்தை செத்ததுக்கு அப்புறம் இது அந்த ஓட எடுத்துக்கும். வளர வளர ஒரு ஓடு விட்டு இன்னொரு ஓடுக்கு மாறிடும். அப்படி இந்த மாதிரி ஷெல்லு கிடைக்காத பட்சத்துல இந்த பிளாஸ்டிக் டப்பா கண்ணாடி பாட்டிலுக்குள்ளலாம் பூந்துட்டு உயிர் வாழுது. அப்ப இதுக்குன்னு ஷெல்லே கிடையாது. நான் என்னமோ இதுக்கு இதுலதான் இருக்குன்னு நினைச்சேன். அவன் கொஞ்சம் கோபக்காரன் வெளில வருவான். வெளில வந்தா உங்க மேல தூக்கி போட்டு நான் குடுகுன்னு போடுவேன். கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு வித்தியாசம் தருது செல்லை வச்சு வித்தியாசம் தருது. செல்லை வச்சு இன்னொன்று அது வந்ததுலேருந்து எனக்கு அடிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும். இது கொஞ்சம் அமைதியாக இருக்குது. ஃபீடு என்ன போடுவீங்க? இதுக்கு ஃபீடு வந்து நீங்கள் காட்டுறேன். இந்த பிளேட்டை வேற தூக்கி தூக்கி கவுத்து விட்டுருவாங்க. இல்லாத சேட்டை பண்ணுவாங்க ப்ரோ. உட்டோட நிலமே பாருங்க. நார் நாராக இருக்கா? அதான் கடிச்சா ஒரு முழு உட்டு. ஆ அந்த பிஞ்சஸ் வச்சு பிச்சு 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 இந்த இடம் ஃபுல்லாக போட்டுருச்சு. இந்த மாதிரி நான் நல்ல ஒரே கிளீன் பண்ணிட்டேன். சரி சரி அவ்வளோ பவர் அதுக்கு இருக்கு. இன்னொன்று என்ன பண்ணணும்னா குழி நோண்டும். அங்கே குழி நோண்டி வைக்கும் தண்ணி இந்த மாதிரி அங்கே வைக்கணும். தண்ணி இது வந்து ஃப்ரெஷ் வாட்டரு இது வந்து சால்ட் வாட்டரு ரெண்டுமே தேவை. ஆமாம் ரெண்டுமே இதுக்கு தேவை. இது பிளாக்கிஷ் வாட்டர் இல்லை இருக்கிறது. ஓகே நல்ல தண்ணி உப்பு தண்ணி கலக்கிற இடத்துல இருக்கக்கூடியது. இதுக்கு வந்து உட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஏறி நடக்கிறது எல்லாம் ஜாலியாக ஃபீல் பண்ணும். ஓகே ஈரப்பதம் இருக்கணும் அதனால தான் நம்ம கொக்கோ பிட் யூஸ் பண்ணுற ஈரத்தை உறிஞ்சி வச்சுக்கும். ஸோ இதெல்லாம் இதுக்கு கொடுக்கணும் பேசிக் நீடு. ஃபுட்டு இப்போ போட்டுருவோம். ஓகே இந்த ஃபுட்டு தான் அதுக்கு நான் ஃபீட் பண்ணிருக்கேன். கப்பீஸ் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. கப்பீஸ் இல்லை ப்ரோ ஸ்டிம்பு லோச்சஸ்க்கு ஃபிட் பண்ணுறது. இது விரும்பி சாப்பிடுது. இது இல்லாமல் இதுங்களுக்கு வந்து நம்ம ரெண்டு மூணு கீரை வகைலாம் கொடுக்கலாம். ஓகே என்னன்னா இது இது இதோட பூ பார்க்கும்போது சரி சாப்பிடுதுங்கிற ஒரு ஐடியா கிடைக்குதுல்ல. இது காலியாவது அங்கிட்டு பாத்திரம் வருது. ஸோ சாப்பிட்ட சைக்கிள் நடக்குது. வேர்க்கடலை சாப்பிடும்.
அதுங்களுக்கு இதோட டயட் கொஞ்சம் பெருசு, இன்னும் ரொம்ப ஆடியானது, ஈஸியா வந்து சாவாது. அன்லஸ் விழுகாம கீழே தரையில டம்முன்னு விழுகல, ஏன்னா நான் ஹைட்ல வச்சிருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி விழுகாத பட்சத்துல இது நல்ல ஹார்டா சர்வே ஆகும், சரியா மெயின்டைன் பண்ணாலும் சர்வே ஆகும். ஏன்னா நான் ரெண்டு மணி நேரத்துல பார்த்துட்டேன். ஓகே ப்ரோ, உங்கள் டைமிங் கரெக்டாக போட்டோடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைனா நம்ம இல்லாத பதம் சாப்பிடும். ஆனால் இப்பயும் பயந்து பயந்து தான் சாப்பிடுதுல. ஆமாம், ஒரு வாட்டி ஹேண்ட் ஃபீட் பண்ண அதுக்கு. ஆக்சுவலாக ஹேண்ட் ஃபீட் பண்ணல, அதோட வந்த உடனே அது கையோட பவர் பண்ணால் ஹேண்டை தானே சாப்பிடும் அது. இல்லை இது வந்த உடனே அதோட பிஞ்சஸ் எவ்வளோ பவராக இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் கையில் பிடிச்சா அது கடிக்கிறதுக்கு பிஞ்சஸ் அப்படி எனக்கு கூட ஆசையாக இருக்குமா. அந்த மாதிரி டைம்லாம் பக்கத்துட்டு பசங்களை கூட்டினு தான் கையை வச்சு பார்த்துட்டேன் நான். பிஞ்சஸ்ட வந்து வாழை இலையை வச்சேன், அது வாழை இலையை பிச்சு போடணும்னு பார்த்தா வாழை இலையை வாயில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஓ, சரி ப்ரோ, அடுத்து பார்ப்போமா. அங்கே போகடா, என்கிட்ட எதுவும் இல்லை. ஏன்ட்டது இல்லடா, நான் அங்கே கொடுத்துருக்கேன், அங்கே போவோம். நான் தான் ஓனர், எனக்கு தெரியும். ஆனால் அவர்கிட்ட போ. கடிக்குமா? கடிக்காது கடிக்காது, பயப்படுதோ? இது மைக்கம் வந்து பார்க்குது, பிடிக்க பார்க்குது என்கிட்ட. ஓ ப்ரோ, டைட்டாக பிடிச்சிக்கோங்க, பிடிக்கிட்டு ஓடிடுவாங்க. அப்படியா? ஆ, அப்படியே கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போய்க்குவாங்க, மடியில் வந்து உட்காந்து பாய். கடிக்காதுல்ல? கடிக்காது கடிக்காது, இன்னும் நல்லா மேலே கொண்டு போய்க்குவாங்க. பேரா இது? மேல் ஃபீமேலா? ஆ, பேரு. ஃபஸ்ட்டு என்கிட்ட ரெண்டு மெயில் இருந்துச்சு, அதில் ரெண்டு மெயில் மட்டுமே இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீமேல் வாங்கிட்டு வந்தேன். இவனுக்கு ரெண்டு பேரும் க்ளோஸாக தான் இருக்காங்க, அடிச்சுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஃபீமேல் வந்து அடுத்த நாள் அடிச்சுக்கிட்டாங்க, பல மாதம் ஒன்றா இருந்தவங்க. தொடலாமா? ஆ, தொடலாம். அந்த கரு ஃபேஸில் கருப்பு வருதுல்ல? ஆமாம், அது ஃபீமேல், அதை தொடாதுங்க, அது கொஞ்சம் ஷையு. ஓகே, தொட்டால் ஓடிடும். இது மெயில், இதை தொடலாம். ஏஜ் என்ன ஆகுது? ஏஜ் தெரில ப்ரோ, என்கிட்ட வந்து மூணு மாதம் ஆகுது. ப்ரீடிங் வயசு எதனா இருக்கா? ஒரு வருஷம் நினைக்கிறேன். இது ஏஜ் ஆனது, இது குட்டி கிடையாது, இது ஃபுல் அடல் சைஸ் இது. ஓகே ஓகே, ஸோ இது ப்ரீடிங் சைஸ் தான். குட்டி ஆனால் உங்ககிட்ட இன்னும் போடலை? இன்னும் போடலை. இது இது ஃபீமேல் வந்து ஒன்றரை மாதம் தான் ஆகுது. நான் இப்போ உள்ளே வர்றப்பே நீங்கள் இதை ஃப்ரீயாக தான் திறந்து விட்ருந்தீங்க, அப்படிதான் ஃப்ரீயாக அடிக்கடி விட்டுருவீங்களா? ஆ, மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருக்கும், நைட்டு தூங்கும் போது தான் கேஜில் விடுறது. தப்பிச்செல்லாம் ஓடிடாதா? இதுங்க சைஸுக்கு எதுலையும் பூந்து ஓட முடியாது இங்க. ஆனா கேப் இருந்துச்சுனா ஓடுறோம். இது போற சைஸுக்கு கேப் இருந்தா கண்டிப்பா ஓடும், ஆனா திருப்பி வந்துடும் பசிக்கிறப்ப. அதான் பூனை மாதிரி எங்க போனாலும் பூனை நாய் மாதிரி கூட ஓடிட்டு இருந்துச்சு உள்ள வந்தோடனே. இது எனக்கு வந்து நான் வாங்கலான்னு ரிசர்ச் எல்லாம் பண்ணி இது வாங்கலான்னு முடிப்பாங்க. வந்து ரொம்ப ஷையா இருக்கும், நம்மள்ட்ட வரவே வராதுன்னு சொன்னாங்க. நான் ஒரு ஃபார்ம்ல போயிட்டு ஃபீட் கொடுத்து பார்த்தேன், அங்க இருக்கிறது என்ன மதிக்கவே இல்லை. சரி, இது வாங்கக்கூடாது, வேஸ்ட் ஆட்டு அப்படின்னு நினைச்சிட்டேன். ஏன்னா நம்ம போய் சும்மா சாப்பாடு மட்டும் கூட இன்டராக்ட் பண்ணாதான் நமக்கு ஜாலியா இருக்கும். பெட்டே பண்ண முடியல அப்படிங்கிறப்ப அதை வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். ஆனா இதுங்க வந்து ஒரு ஒரு வாரத்துல பயங்கரமா ஜெல் ஆயிட்டாங்க. டக்கு டக்குன்னு கேரட் ஆனா சாப்பிட்டுருவேன். கேரட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு மேல எத்தனை வருவாங்க? கொஞ்சம் பின்னாடி எடுத்துருவாங்க. இன்னும் பின்னாடி எடுத்துருவா? என்ன டக்கு டக்கு ரெண்டு பேர் வருவாங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி எடுத்துருவாங்க கேரட். அது அது கொஞ்சம் ஷையி, ஷார்ட்கட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். சுத்தி முத்தி ஷார்ட்கட் எதுவும் இல்லையா அப்படின்ட்டு கடைச்சிடா, வேற வழி இல்லைப்பா அப்படின்னு ஏறிடும். கிடைக்காது, சுத்தமாக கிடைக்காது. கடிச்சுதான் நீங்க தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் செலவுலாம் பாத்துடணும். ஏன்னா ஒரே ஒரு வாட்டி கவி இருக்கு அவ்வளோதான், ஆனா கடிக்காது ப்ரோ. ப்ரோ கடிக்காது, அது என் மேல ஏறுறப்பதான் கவி இருக்குன்றதெல்லாம் சொல்லுவீங்களா? இது கொடுத்துட்டீங்கன்னா அது உங்ககிட்டே உட்காந்து சாப்பிடும். ஆனா இது கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எடுத்துட்டு கூண்டு பிள்ளையோ வேற எங்கேயோ ஓடி போயிடும். ஏ மைக், எப்படி ப்ரோ இருக்கு? என் மைக் பறி போக போகுது, அந்த மாதிரி இருக்கு. நல்லா ஹாம்ஸ்டரா வளர்த்துட்டு கின்னிபிக்க பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஆ, நல்லா இருக்கு. நான் பயமா இருக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா. ப்ரோ கிட்ட வந்து ஃபைட்டர் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சேன். எடுத்தோடனே வந்து நண்டு காமிச்சாரு, என்னடா இது அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு ஃபைட்டர்கிட்ட போனேன். ஆனால் அடுத்தடுத்து அவர் போகவும் எனக்கு ஃபைட்டரோட மற்ற விஷயங்கள் தான் பிடிச்சிருச்சு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த குறவை, அதோட குட்டி வந்து வீட்டில் பிறந்தது அப்படின்றது இன்னும் என்ன ஆச்சரியப்படுத்துச்சு. எனக்கு சின்னதில் வந்து முத முத இந்த ஆத்து கப்பீஸ்ன்னு சொல்லுவோம் கலர் இல்லாமல், அது குட்டி போட்டதே நான் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அப்போ இருந்தேன். ஆனால் இப்போ குறவை முட்டை வச்சு முட்டையிலேருந்து பொறிஞ்சு குஞ்சு வந்து அதை வந்து வளர்த்துட்ருக்கீங்க. அதை தாண்டி பார்த்தா அந்த கின்னிப்பிக்கு, அப்புறம் அந்த ஹெர்மெட் கிராப் வந்து அதோட சொந்த செல்லை யூஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொன்னது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு.
எனக்கு ஃபைட்டரோட இன்னைக்கு மற்ற விஷயம் பார்த்தது தான் ஆச்சரியப்படுத்துச்சு. ஏன்னா ஃபைட்டர் எல்லா இடத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் தானே. ஆனா நான் எதிர்பார்த்து வந்தது ஃபைட்டர் தான், பீட்டா விஸ்டா. ஆனா இங்க வேற எனக்கு இல்ல. இப்ப வந்து எல்லாம் கிளியர் பண்றேன். நானு வந்து பெரிய பிளான் வச்சிருக்காரு, அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. ஏன்னா அவர் எங்கேயும் இன்னும் சொல்லலை. ஸோ அந்த பிளான் எல்லாம் டைம் எடுக்கும், பட் பாப்பீங்க கண்டிப்பா. ஸோ அப்படியே முடிச்சுக்கலாம்ல. நான் சென்னை கிளம்பலாம்ல. ஓகே, பை பை.